ஜீவநீரோடை ஊழியங்கள் வழங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. தடைகள். ஆபிரகாமின் சந்ததியினராகிய இஸ்ரவேல் மக்களை தேவன் எகிப்திலிருந்து விடுவித்து அவர்களுக்கு இளைப்பாறுதலும் செழிப்பும் உள்ள ஒரு தேசத்திற்கு கொண்டு போக விரும்பினார். ஆனால் அவர்கள் அங்கு போய்விடாதபடி எகிப்திய அரசன் பல தடைகளை போட்டான். ஆனால் அவனுடைய முயற்சிகளை தேவன் முறியடித்தார். அவர்கள் பயணம் செய்த பாதையில் அவர்கள் தொடர்ந்து செல்ல முடியாதபடி செங்கடல், யோர்தான், எரிகோ, தண்ணீர் பஞ்சம், அரசர்களின் எதிர்ப்பு என பல தடைகள் வந்தன. ஆனால் எந்த ஒரு தடையும் அவர்கள் ஆசீர்வாதமான தேசத்திற்கு நேராக போக முடியாதபடி தொடர்ந்து நிற்க முடியவில்லை. அனைத்து தடைகளையும் தேவன் தம்முடைய வல்லமையினால் உடைத்தார். ஆயினும் அவர்கள் அந்த நல்ல தேசத்திற்குள் போய் சேர்ந்து இளைப்பாறுதலை காணவில்லை. அதற்கு யார் காரணம்? வேறு யாரும் காரணமல்ல, அவர்களே காரணம். அவர்களின் அவ்விசுவாசம், கீழ்ப்படியாமை, கடின மனம் ஆகியவை பெரிய தடைகளாக மாறியது. அந்த தடைகளை தேவன் உடைக்க இயலவில்லை. நம்முடைய ஆசீர்வாதங்களுக்கு எதிராக எழும்பும் எந்த எதிர்ப்புகளையும் தடைகளையும் தேவன் நமக்காக யுத்தம் செய்து அகற்ற வல்லவரே. ஆனால் நம்முடைய சுயம் அவருக்கு எதிராக யுத்தம் செய்யும் தன்மை உடையது. அந்த சுயத்தை சார்ந்து நாம் செயல்படும் போது தேவன் நமக்கு உதவியாக வர முடியாமல் போகிறது. வெளியிலிருந்து வரும் எந்த தடைகளும் நம்மை தடுக்க முடியாது. ஆனால் தேவனுடைய உணர்வுகளை விட நம்முடைய உணர்வுகளுக்கும், தேவனுடைய யோசனைகளை விட நம்முடைய யோசனைகளுக்கும், தேவனுடைய வழிகளை விட நம்முடைய வழிகளுக்கும் நாம் அதிக முக்கியத்துவம் தரும்போது அங்கே தேவனுக்கு எதிர்த்து நிற்கிற ஒரு தவறான நிலைக்கு நாம் வந்துவிட்டவர்கள் ஆகிறோம். எனவே நம்முடைய ஆசீர்வாதங்களுக்கும் உயர்வுகளுக்கும் வெளியே யார் யார் தடை என்பதை விட நமக்குள் நம்முடைய குணங்களும் சுபாவங்களுமே பெரிய தடைகளாக இல்லையா என்பதையே அதிகமாக கவனிக்க வேண்டும். நம்முடைய சுயம் சார்ந்த தவறான மனநிலைகளை மாற்றிடவே தேவனிடம் அதிகமாக நாம் பிரார்த்திக்க வேண்டும். ஏனென்றால் அவைகள் பெரிய தடைகள். நம்முடைய ஒத்துழைப்பு இல்லாமல் அவைகளை தேவன் அகற்ற மாட்டார். சிந்தனைக்கு. உடையிலும் உணர்விலும் தான் மனிதன் புதுமையை காட்டுகிறான், எண்ணங்களிலோ பழமையாகவே இருக்கிறான். உடையிலும் உணவிலும் தான் மனிதன் புதுமையை காட்டுகிறான், எண்ணங்களிலோ பழமையாகவே இருக்கிறான்.